வணக்கம். தலைப்புச் செய்திகள். ஆன்லைன் விளையாட்டால் இளைஞர் தற்கொலை விவகாரம். ஆன்லைன் ரம்யை தடை செய்ய மத்திய அமைச்சருக்கு முதலமைச்சர் நாராயணசாமி கடிதம். திப்புராயப்பேட்டையில் ரவுடிகளிடையே பயங்கர மோதல். தப்பிக்க முயன்றவர் மேற்கூரை உடைந்து விழுந்து பலி. நின்று கொண்டிருந்த லாரி மீது ஷேர் ஆட்டோ மோதல். இரண்டு பெண்கள் பலி, 11 பேர் படுகாயம். புதுச்சேரி தீபாவளி கைத்தறி கண்காட்சி. முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் முதல்வர் நாராயணசாமி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் இளைஞர் தற்கொலை சம்பவத்தை தொடர்ந்து ஆன்லைன் ரம்மி விளையாட தடை செய்ய மத்திய அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளதாக முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில முதலமைச்சர் நாராயணசாமி, கடந்த சில தினங்களுக்கு முன்னர் புதுச்சேரியில் ரம்மி விளையாடி ஏமாந்த ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார். ரம்மி சூதாட்டத்தால் ஏராளமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆகவே ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்தை மத்திய அரசு தடை செய்ய வேண்டும் என்பதற்காக மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத்திற்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும், மக்களின் உயிரை பறிக்கும் அனைத்து சூதாட்ட செயலிகளையும் மத்திய அரசு தடை செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். மேலும் புதுச்சேரியில் கொரோனா கட்டுக்குள் வந்துள்ளது. இதற்கு புதுச்சேரியில் அதிக அளவு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாகவும், பண்டிகை காலங்களில் தொற்று அதிகரிக்க அதிக வாய்ப்புள்ளது என்றும், ஆகவே மக்கள் சமூக இடைவெளி மற்றும் முகக்கவசம் அணியாமல் மெத்தனமாக இருந்தால் மேலும் அதிக அளவு பாதிப்பை எதிர்கொள்ள வேண்டிய அபாயம் ஏற்படும் எனவும் அறிவுறுத்தினார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியில் சமீப காலமாக அதிக அளவு கொலை சம்பவங்கள் நடந்து வருவது குறித்து செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரியில் அதிக கொலைகள் நடப்பதற்கு காரணம் சிறையில் உள்ள ரவுடிகள் வெளியில் உள்ள ரவுடிகளுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு மாமூல் வசூல் செய்ய சொல்வதும் மறுப்பவர்களை கொலை செய்யும் சம்பவங்களும் நடந்து வருவதாகவும், இதுபோன்ற சம்பவங்களை கட்டுப்படுத்த வேண்டிதான் 29 ரவுடிகள் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டு இருப்பதாகவும், மேலும் புதுச்சேரி மத்திய சிறையில் உள்ள கைதிகளுக்கு சிறை வார்டன்கள் உதவியுடன் செல்போன் உள்ளே செல்வது தெரிய வந்துள்ளதாகவும், இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். திப்புராயப்பேட்டையில் ரவுடி கும்பலிடையே ஏற்பட்ட மோதலில் தப்பி ஓட முயன்ற ஒருவர் மேற்கூரை உடைந்து கீழே விழுந்து பலியானார். புதுச்சேரி திப்ராயப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் திப்லாம். இரட்டை கொலை வழக்கில் தொடர்புடைய இவரை கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவரது நண்பர்களே அடித்து கொலை செய்தனர். இந்த வழக்கில் போலீசார் சைமன் உட்பட 7 பேரை கைது செய்தனர். இந்நிலையில் கொலை செய்யப்பட்ட திப்லானுக்கு 16 நாள் துக்க நிகழ்ச்சி அனுசரிக்க உள்ளதால் அதற்கான ஏற்பாடுகளை அவரது மைத்துனர் சரவணன் மற்றும் குமரகுரு பள்ளத்தைச் சேர்ந்த அவரது நண்பர் விமல்ராஜ் ஆகியோர் செய்து வந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த வம்பாக்கரப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பார்த்திபன் என்பவருக்கும் திப்லான் மைத்துனருக்கும் மோதல் ஏற்பட்டது. இதனால் அங்கிருந்து தப்பிச் சென்ற பார்த்திபன் அவரது நண்பர்கள் 10 பேருடன் மீண்டும் திப்லான் வீடு அருகே வந்து அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை சேதப்படுத்தி அங்கிருந்த திப்லானின் மைத்துனர் சரவணனை அரிவாளால் வெட்டியுள்ளார். மேலும் சரவணன் வெட்டுப்படுவதை பார்த்த விமல்ராஜ் அங்கிருந்து தப்பியோட முயற்சிக்கும் போது அருகில் இருந்த பொதுப்பணித்துறை பழைய கிடங்கின் மேற்கூரையின் மீது ஏறு ஓடிய போது மேற்கூரை உடைந்து தலைகீழாக கிடங்கின் உள் விழுந்து தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து சரவணன் மற்றும் விமல்ராஜ் சந்தையளித்த புகாரை அடுத்து ஒதியஞ்சாலை போலீசார் வழக்கு பதிவு செய்து பார்த்திபன், மணிமாறன், கிரி, மதி, விக்கி, சாந்தகுமார் ஆகிய 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வருகின்றனர். வானூர் அருகே நின்று கொண்டிருந்த லாரி மீது ஷேர் ஆட்டோ மோதி விபத்தில் 2 பெண்கள் உயிரிழந்தனர். காயமடைந்த 11 பேர் ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் பகுதியைச் சேர்ந்த 13 பெண்கள் புதுச்சேரியில் உள்ள தனியார் நிறுவன அட்டை கம்பெனியில் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் தினமும் பணி முடித்துவிட்டு ஷேர் ஆட்டோவில் வீடு திரும்புவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்நிலையில் பணியை முடித்துவிட்டு 13 பெண்களும் ஷேர் ஆட்டோ மூலம் கிளியனூருக்கு சென்றுள்ளனர். அப்போது காற்றாம்பாக்கம் பகுதியில் இயங்கி வரும் தாப்பா ஓட்டலில் டிப்பர் லாரியை ஓட்டுநர் சாலையின் ஓரமாக நிறுத்திவிட்டு உணவு அருந்தி கொண்டிருந்துள்ளார். அப்போது பெண்களை ஏற்றி வந்த ஷேர் ஆட்டோ ஓட்டுநர் ஜீவா எதிரே சென்ற வாகனத்தை முந்த முயன்றபோது சாலையின் ஓரத்தில் நின்றிருந்த டிப்பர் லாரியின் பின்பக்கத்தில் மோதியுள்ளார். இதில் ஷேர் ஆட்டோவில் பயணம் செய்த ஞானவள்ளி, அங்காள பரமேஸ்வரி ஆகிய 2 பெண்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். விபத்தில் படுகாயமடைந்த 11 பெண்களை அருகிலிருந்தவர்கள் மீட்டு ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு 11 பெண்களுக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விபத்து குறித்த தகவல் அறிந்து வந்த கிளியனூர் போலீசார் ஷேர் ஆட்டோ ஓட்டுநர் ஜீவாவை கைது செய்து விபத்து குறித்து விசாரணை செய்து வருகின்றனர்.
டிப்பர் லாரி மீது ஷேர் ஆட்டோ மோதிய விபத்தில் இரண்டு பெண்கள் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தினை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் தீபாவளி கைத்தறி கண்காட்சியை முதலமைச்சர் நாராயணசாமி திறந்து வைத்து முதல் விற்பனையையும் துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசின் பான்டெக் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி கைத்தறி கண்காட்சி நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டு வெங்கடசுப்பா ரெட்டியார் சிலை அருகே உள்ள பான்டெக்ஸில் தீபாவளி விற்பனை சிறப்பு மேளா தொடங்கியது. கைத்தறி கண்காட்சியை மாநில முதலமைச்சர் நாராயணசாமி திறந்து வைத்து பார்வையிட்டு முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கந்தசாமி, சட்டமன்ற உறுப்பினர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டனர். காவலர் நினைவு தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் நாராயணசாமி காவலர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். காவல்துறையில் பணியில் இருந்தபோது இறந்த காவலர்கள் நினைவாக அஞ்சலி செலுத்தும் தினம் நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. திபெத் எல்லையில் 1959 நடந்த சண்டையின் போது எல்லை பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 20 காவலர்கள் வீரமரணம் அடைந்தனர். பலர் காணாமல் போனார்கள். இந்த சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் அக்டோபர் 21 பணியின் போது உயிர் நீத்த காவலர்களுக்கு நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. அந்த வகையில் நாடு முழுவதும் கடந்த ஆண்டு பணியின் போது உயிர் நீத்த காவலர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு காவலர் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டு இறந்த காவலர்களுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அவரை தொடர்ந்து காவல்துறை தலைவர் பாலாஜி ஸ்ரீவத்சவா, காவல்துறை உயரதிகாரிகள் மற்றும் முப்படையைச் சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு காவலர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து உயிர் நீத்த காவலர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் 21 குண்டுகள் முழங்க வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. நிகழ்வு முடிந்ததும் முதலமைச்சர் நாராயணசாமி இன்றைய நாளை நினைவுபடுத்தும் வகையில் காவலர்களுக்கான விளையாட்டுப் போட்டியை துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் கடந்த 24 175 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 175 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் புதுச்சேரியில் 138 நபர்களுக்கும், காரைக்காலில் 21 நபர்களுக்கும், ஏனாமில் 8 நபர்களுக்கும், மாகேவில் 8 நபர்களுக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுவரை 4026 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 29016 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். புதுச்சேரியில் 1 நபரும், காரைக்காலில் 1 நபரும், மாகேவில் 1 நபரும் கொரோனா தொற்றால் உயிரிழந்ததை அடுத்து மாநிலத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 580 உயர்ந்துள்ளது. தற்போது புதுச்சேரி மாநிலத்தில் பாதிப்பு எண்ணிக்கை 33622 உயர்ந்துள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நிலுவை சம்பளத்தை உடனடியாக வழங்கக்கோரி நகராட்சி ஊழியர்கள் பணிகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நகராட்சியில் 450 மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இதனிடையே ஊழியர்களுக்கு கடந்த ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதத்திற்கான ஊதியம் இதுவரை வழங்கப்படவில்லை. இந்நிலையில் கொரோனா காலத்தில் பணிபுரிந்து வரும் புதுச்சேரி நகராட்சி ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள 2 ஊதியத்தை உடனடியாக வழங்கக்கோரி 100 மேற்பட்ட நகராட்சி ஊழியர்கள் பணியை புறக்கணித்து புதுச்சேரி நகராட்சி ஆணையர் அலுவலகம் வளாகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஊழியர்களின் பணி புறக்கணிப்பு காரணமாக பிறப்பு இறப்பு சான்றிதழ் வழங்குதல், துப்புரவு பணி, ஆக்கிரமிப்பு அகற்றம் உள்ளிட்ட பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் திருவெண்டார்கோவில் முதல் மதகடிப்பட்டு வரை மின்விளக்குகள் இல்லாமல் விபத்துகள் அதிகரித்துள்ளதால் அதனை சரி செய்ய கோரிக்கை எழுந்துள்ளது. புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் செல்லும் பிரதான சாலை வில்லியனூரில் இருந்து மதகடிப்பட்டு வரை அதிக வாகனங்கள் பயன்படுத்தும் சாலையாக உள்ளது. தேசிய நெடுஞ்சாலையான இதில் இரவு நேரங்களில் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது. கண்டமங்கலம் முதல் திருவெண்டார்கோயில் மதகடிப்பட்டு எல்லை வரை உள்ள 5 தூரம் வரை ஹைமாஸ் விளக்கு மற்றும் தெருவிளக்குகள் எதுவும் இல்லாததே அடிக்கடி விபத்துகள் ஏற்பட காரணமாக உள்ளது.
இதுகுறித்து அப்பகுதி பொதுமக்கள் பலமுறை நகராட்சியிடம் மனு அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இரவு நேரங்களில் குற்ற சம்பவங்களும் நடக்க வாய்ப்புள்ளதால் உடனடியாக இந்த பகுதியில் உள்ள ஹைமாஸ் மற்றும் தெருவிளக்குகளை சீரமைக்க கோரிக்கை வைத்துள்ளனர். 7வது ஊதியக்குழுவின் நிலுவைத் தொகை வழங்க வலியுறுத்தி அரசு பொதுப்பிரிவு ஊழியர்கள் கல்வித்துறை முன்பு வாயிற்கூட்டம் நடத்தினர். புதுச்சேரி அரசில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழுவின் 8 மாத நிலுவை சம்பளம் வழங்க வேண்டும், மேலும் பல மாதங்களாக வழங்கப்படாமல் உள்ள போக்குவரத்து படித்தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து அரசு அலுவலகங்கள் முன்பு வாயிற்கூட்டம் நடத்தப்படும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி கல்வித்துறை வாயில் முன்பு ஊழியர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி வாயிற்கூட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கௌரவ தலைவர் பரசுராமன் தலைமை தாங்கினார். மேலும் ஒருங்கிணைப்பாளர்கள் ரங்கதுரை, செல்வம், கணேசன், ராஜா, கோவிந்தராஜன் உட்பட சுமார் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். புதுச்சேரி திருமண மண்டப உரிமையாளர்கள் சங்க ஆலோசனைக் கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி திருமண மண்டப உரிமையாளர்கள் நலசங்க ஆலோசனைக் கூட்டம் காமராஜர் நகர் வள்ளலார் சாலையில் உள்ள வேல் சுக்கநாதன் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. சங்கத் தலைவர் இசைக்கலவன் தலைமையில் துணைத் தலைவர் மணி முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் இணை செயலாளர் பாலகிருஷ்ணன் வரவேற்க பொதுச் செயலாளர் மோகனசுந்தரம் ஆண்டறிக்கை வாசித்தார். மாமல்லன், ராஜேந்திரன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்க துணைத் தலைவர் லூது மோகன் மார்சல் நன்றி கூறினார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கொரோனா காலகட்டத்தில் திருமண மண்டபங்கள் சிரமமின்றி செயல்படுவதற்கு தகுந்த வழிமுறைகள் ஏற்படுத்தி கொடுத்த மாநில முதலமைச்சர் நாராயணசாமி, மாவட்ட ஆட்சியர் அருண் மற்றும் அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. கொரோனா காலத்தில் திருமண மண்டப உரிமையாளர்கள் வருமானமின்றி அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதால் அந்த இழப்பை ஈடுகட்டுவதற்காக சொத்து வரி, தொழில் வரி ஆகியவற்றில் 50 விழுக்காடு சலுகை வழங்கவும், எதிர்வரும் காலங்களில் அரசு எடுக்கும் தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு மண்டப உரிமையாளர்களை அழைத்து பேசவும், வருமானம் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் அரசு எடுக்கும் அனைத்து முடிவுகளுக்கும் புதுச்சேரி திருமண மண்டப உரிமையாளர்கள் நலசங்கம் முழு ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளது என குறிப்பிட்டு பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பொருளாளர் மண்ணாங்கட்டி, ஜே வி எஸ் சரவணன் என்ற ஆறுமுகம், முருகன், முருகேசன் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள சுமார் 60க்கும் மேற்பட்ட மண்டப உரிமையாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் புதிதாக துவங்கப்பட்டுள்ள ஐஸ்வர்யா கருத்தரிப்பு மையத்தில் குறைந்த செலவில் சிறந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. தென்னிந்தியா முழுவதும் வெற்றி கொடி நாட்டி வரும் பிரபல ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையத்தின் புதிய கிளை புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை அருகே துவங்கப்பட்டுள்ளது. இங்கு குழந்தை என்பக்கு முழுமையான சிறந்த சிகிச்சை மிக சிறந்த மருத்துவர்களை கொண்டு வழங்கப்படுகிறது. இதனால் உடலில் எந்த பிரச்சனையால் குழந்தையின்மை ஏற்பட்டிருந்தாலும் அதனை சரி செய்து குழந்தை பிறக்க வைப்பதில் முழு வெற்றி கொண்டு வருகிறது. அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஏற்ற செலவில் குழந்தையின்மையை தீர்த்து வைப்பதில் பெரும் நம்பிக்கையை பெற்றுள்ள ஐஸ்வர்யா கருத்தரிப்பு மையம் புதுச்சேரியிலும் அமைய பெற்றுள்ளது குழந்தையில்லா தம்பதிகளுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது. இப்பொழுது தமிழகம் மற்றும் புதுவை மக்களின் எங்களுக்கும் ஒரு குழந்தை என்ற கனவை நனவாக்க 23வது கிளையாக இங்கு புதுவையில் துவங்கப்பட்டுள்ளது. இங்கு அதிநவீன கருவிகளுடன் நூதன சிகிச்சை முறை மிகுந்த குறைந்த செலவில் பெற இது மிகப்பெரிய வாய்ப்பு. இப்போ துவக்க சலுகையாக கருமூட்டு நகை சிகிச்சை முறையில் குறிப்பிடத்தக்க சலுகைகள் வழங்கப்படுகிறது. எனவே பொதுமக்கள் இந்த சலுகையை பயன்படுத்திக் கொண்டு தங்களுக்கான குழந்தைக்குரிய கனவை நனவாக்கிக் கொள்ள திருபவனை கூட்டுறவு நூற்பாலையை திறக்க வேண்டும், பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிற்சங்கத்தினர் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. 2004 நடைபெற்ற புதுச்சேரி மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்றவர் யார்? எம்ஏஹோச் பாரூக், ப சண்முகம், ப கண்ணன், மு ராமதாஸ். இதற்கான பதில் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. நடைபெற்ற புதுச்சேரி மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்றவர் யார்? இதற்கான பதில் மு ராமதாஸ். செய்திகள் தொடர்கின்றன.
திருபுவனை கூட்டுறவு நூற்பாலையை திறக்க கோரி தொழிற்சங்கத்தினர் பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அடுத்த திருபுவனையில் உள்ள கூட்டுறவு நூற்பாலையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய 5 மாத லே ஆஃப் சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும், 2 ஆண்டுகள் வழங்கப்படாமல் உள்ள போனஸை வழங்க வேண்டும், 2 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஊதிய உயர்வு உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஆலையை மீண்டும் இயக்க கோரியும் ஊழியர்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தொழிலாளர்கள் ஊழியர்களுக்கு ஆதரவாக மக்கள் முன்னேற்ற காங்கிரஸ் தொழிற்சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அண்ணாசிலை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தொழிற்சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். காலாப்பட்டு தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு அரசின் நில அளவை பதிவேடுகள் துறை மூலம் மனைப்பட்டாவினை அமைச்சர் ஷாஜகான் வழங்கினார். காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட சுமார் 32 பயனாளிகளுக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் வருவாய்த்துறை அமைச்சருமான ஷாஜகான் பரிந்துரையின் பேரில் புதுவை அரசின் நில அளவை பதிவேடுகள் துறையின் மூலம் மனைப்பட்டா வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அருண், துறையின் இயக்குநர் உதயகுமார், தாசில்தார் பாலாஜி மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் பட்டா வழங்கும் நிகழ்ச்சி பாதுகாப்பான முறையில் சமூக இடைவெளியுடன் நடைபெற்றது. மேலும் அனைவருக்கும் அமைச்சர் ஏற்பாட்டின் பேரில் மதிய உணவும் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் இணைப்பு பணியை சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் துவக்கி வைத்தார். புதுவை காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாலாஜி நகர் உள்ளிட்ட இடங்களில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால் இணைப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. இதற்கான பூமி பூஜையை காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் துவக்கி வைத்தார். அப்போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பாலசுப்ரமணியன், பாவாடை வெங்கடேசன், முக்கிய பிரமுகர்கள், ஊர் பெரியோர்கள் உடனிருந்தனர். சுமார் 28 லட்சம் ரூபாய் செலவில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் இந்த பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. மழைக்காலம் வரவுள்ளதால் புதுவை ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், எழிநகர் உள்ளிட்ட இடங்களில் மழைநீர் அதிகளவில் தேங்கும். ஆகவே இதனை சீர்படுத்தும் வகையில் புதுவை அரசின் பொதுப்பணித்துறை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் பாலாஜி நகர் பகுதியில் இணைப்பு வாய்க்கால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் முயற்சியின் பேரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பாகூர் அருகே குண்டும் குழியுமான சாலையை சீரமைக்க அரசு முன்வராததால் 84 வயது முதியவர் அதனை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளார். பாகூர் பகுதியில் பல்வேறு இடங்களில் சாலை குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. குறிப்பாக பாகூர் கன்னியக்கோவில் சாலை, பரிக்கல்பட்டு குருவிநத்தம் சித்தேரி செல்லும் சாலை மிகவும் குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இதனால் இரவு நேரங்களில் விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது. கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருவதால் பள்ளங்களில் மழைநீர் தேங்கி விபத்து ஏற்படும் வாய்ப்பை அதிகரித்துள்ளது. இந்த குண்டும் குழியுமான சாலையை சீரமைக்க அரசுக்கு பல்வேறு முறை கோரிக்கை வைத்தும் எந்த பயனும் இல்லாத இந்த நிலையில் குருவிநத்தம் பாரதி நகரைச் சேர்ந்த புருஷோத்தமன் என்ற 83 வயது முதியவர் பாகூர் மாஞ்சாலை சாலையில் உள்ள குண்டும் குழியுமான பள்ளங்களை அங்கிருந்த மணல் கற்கள் மூலம் நிரப்பி சாலையை சீரமைத்து வருகிறார். காமராஜர் நகர் தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் கார்த்திகேயன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தனர். காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் கார்த்திகேயன் மற்றும் சரவணன் ஆகியோர் தலைமையில் 100க்கும் மேற்பட்டவர்கள் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் சாமிநாதன் மற்றும் காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதி தலைவர் தனலட்சுமி முன்னிலையில் வர்த்தக பிரிவு மாநில அமைப்பாளர் பாலாஜி ஏற்பாட்டில் பாஜகவில் இணைந்தனர். நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர்கள் ஏம்பலம் செல்வம், மோகன்குமார், மாநில துணைத் தலைவர்கள் ரவிச்சந்திரன், செல்வம், சாய் சரவணன், மாநில செயலாளர் அகிலன், விளவர்கரை மாவட்ட தலைவர் நாகேஸ்வரன், கூட்டுறவு பிரிவு மாநில அமைப்பாளர் வெற்றிச்செல்வம், வல்லுநர் பிரிவு மாநில அமைப்பாளர் ஸ்ரீதர் பிள்ளை, வணிகர் பிரிவு மாநில அமைப்பாளர் ராஜமௌரிய, வணிகர் பிரிவு மாநில இணை அமைப்பாளர் செல்வகுமரன், அறிவுசார் பிரிவு மாநில அமைப்பாளர் முருகன், இணை அமைப்பாளர் சாய் சுதாகர், சிறுபான்மையினர் பிரிவு மாநில பொதுச் செயலாளர் சார்லஸ், கலாச்சார பிரிவு இணை அமைப்பாளர் இன்பசேகர், வர்த்தக பிரிவு மாநில இணை அமைப்பாளர் ராஜ்குமார், கூட்டுறவு பிரிவு இணை அமைப்பாளர் ரஞ்சித், மாவட்ட பொருளாளர் அமுல்ராஜ், நகர மாவட்ட இளைஞரணி தலைவர் அமல்ராஜ், பொதுச் செயலாளர் தமிழ்வாணன், செயலாளர் செந்தில், செயற்குழு உறுப்பினர் அருள், பாலாஜி, தொகுதி நிர்வாகிகள் உதயனன், ராஜி, விக்ரம், கிறிஸ்டோபர், நிர்மல் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில, மாவட்ட, காமராஜ் நகர் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டையில் சுசுகி நிறுவனம் சார்பில் நடந்த கொரோனா பரிசோதனை முகாமில் ஊழியர்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்டது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை முத்தியால்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பாக
முத்தியால்பேட்டையில் சுசுகி ஏர் மோட்டார்ஸ் நிறுவனம் சார்பாக தொழிலதிபர் ஆனந்த் கண்ணன் மற்றும் இந்திரா ஆனந்த் ஏற்பாட்டில் 50 மேற்பட்ட ஊழியர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் மருத்துவ அதிகாரி செல்வி, நிர்மல்குமார், சுகாதார ஆய்வாளர் சரவணன், ஜவஹர் சந்தோஷ்குமார் முன்னிலையில் இந்த பரிசோதனை நடைபெற்றது. பரிசோதனையை செவிலியர் அதிகாரிகள் இந்துமதி, ரம்யா, கிராமப்புற செவிலியர் அபிநயா ஆகியோர் இந்த பரிசோதனையை மேற்கொண்டனர். மேலும் ஊழியர்கள் கடைபிடிக்க வேண்டிய முறைகள் பற்றியும் விளக்கி கூறப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை சுசுகி நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். திருபுவனை தொகுதி கலித்தீர்த்தால் குப்பத்தில் வட்டார காங்கிரஸ் கட்சி அலுவலகம் திறக்கப்பட்டது. திருபுவனை தொகுதி கலித்தீர்த்தால் குப்பம் பகுதியில் வட்டார காங்கிரஸ் கட்சி அலுவலகம் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பொதுப்பணித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றினார். திருபுவனை தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் எஸ் ஆர் பாஸ்கரன் தலைமையில் நடந்த விழாவில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சரவணன், காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் விஜய், ரங்கசாமி, பாஸ்கரன், ஜெயபால், மத்திய மாவட்ட பொதுச் செயலாளர் பொன்னுசாமி, ரவி, நாகராஜ், ராஜபூபதி, ஞானப்பிரகாசம், அன்பழகன், விஜய், வீராசாமி, வீரப்பன், நாராயணமூர்த்தி, இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் சபரிபாலன், இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் விண்ணரசன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கண்டமங்கலம் ஒன்றிய பாஜக சார்பில் 2 செயற்குழு மற்றும் பயிற்சி முகாம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் கிழக்கு ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி சார்பில் 2 செயற்குழு மற்றும் பயிற்சி முகாம் நடைபெற்றது. ஒன்றிய தலைவர் கதிர் சங்கர் தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான VAT கலிவரதன், பொதுச் செயலாளர் AT ராஜேந்திரன், மாவட்ட துணைத் தலைவர் முத்துலட்சுமி, மாவட்ட பொதுச் செயலாளர் ராமச்சந்திரன், இளைஞரடி ராமச்சந்திரன், ஒன்றிய பொதுச் செயலாளர் விஜய், விவசாய அணித் தலைவர் கிருஷ்ணன், இளைஞர் அணி செயலாளர் சிவசுப்பிரமணியன், ஒன்றிய துணைத் தலைவர் சிவநாராயணன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் புனிதா, SC அணி ஒன்றிய தலைவர் வெங்கடாச்சலபதி, கிளைத் தலைவர் தங்கராசு உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் IT பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் அருள், விவசாய அணி கோவிந்தராஜ் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். லடாக் எல்லையில் பிடிபட்ட சீன ராணுவ வீரரை இந்திய ராணுவ அதிகாரிகள் திருப்பி ஒப்படைத்தனர். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே லடாக் எல்லையில் மோதல் ஏற்பட்டதற்கு தீர்வு காண இதுவரை 7 சுற்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளன. விரைவில் 8வது சுற்று பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ள நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை லடாக் பகுதியில் சுற்றி கொண்டிருந்த சீன ராணுவ வீரரை இந்திய ராணுவத்தினர் கைது செய்தனர். அவரிடமிருந்து ஏராளமான குறிப்புகள் கைப்பற்றப்பட்டன. இதற்கிடையே தாங்கள் ராணுவ வீரர் ஒருவரை காணவில்லை என்று சீனா இந்தியாவிடம் தெரிவித்திருந்தது. இது தொடர்பாக நடந்த விசாரணையில் சீன வீரர் வழி தவறி இந்திய எல்லைக்குள் வந்துவிட்டதாக தெரிய வந்தது. அவரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில் புதன்கிழமையன்று அதிகாலை அந்த வீரரை சீன ராணுவத்திடம் இந்திய ராணுவ அதிகாரிகள் திருப்பி ஒப்படைத்தனர். கிழக்கு லடாக்கில் உள்ள சூசல் மோல்டா என்ற இடத்தில் சீன வீரர் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. இதையடுத்து சீன ராணுவம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் உள்ள உடன்பாட்டின்படி வழி தவறி சென்ற சீன வீரர் வாங்கியாலாங் திரும்ப ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இதன் மூலம் நல்லுறவு மேம்படும் என்று தெரிவித்திருந்தது. சீன வீரர் ஒப்படைக்கப்பட்ட போது அவரை இந்திய ராணுவ அதிகாரிகள் மகிழ்ச்சியுடன் வழி அனுப்பி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியின் போது இரு நாட்டு ராணுவ வீரர்களும் தங்கள் பகுதியில் அதிக அளவில் திரண்டிருந்தனர். IPL லீக் ஆட்டத்தில் டெல்லியுடன் மோதிய பஞ்சாப் அணி 5 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடந்து வரும் IPL கிரிக்கெட் தொடரில் துபாயில் நடந்த 38வது லீக் ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ், கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணிகள் மோதின. டாஸ் வென்ற டெல்லி அணி முதலில் பேட்டிங் செய்தது. 20 ஓவரில் அந்த அணி 5 இழப்பிற்கு 164 ரன்களை எடுத்தது. அதிகபட்சமாக ஷிகர் தவான் ஆட்டமிழக்காமல் 106 ரன்களை எடுத்தார்.
ஸ்ரேயாஸ் பன் தலா 14 ரன்களை அடித்தனர். பஞ்சாப் தரப்பில் முகமது ஷமி 2 விக்கெட்டுகளை எடுத்தார். இதையடுத்து 165 இலக்கை துரத்திய பஞ்சாப் அணி 19 ஓவரில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 167 ரன்களை எடுத்து 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கேப்டன் ராகுல் 15 ரன்கள், அகர்வால் 5 ரன்கள், கிறிஸ் கெயில் 29 ரன்கள், மேக்ஸ்வெல் 32 ரன்கள், நிக்கோலஸ் போரன் 53 ரன்களை எடுத்தனர். டெல்லி தரப்பில் ரஃபாடா 2 விக்கெட் கைப்பற்றினார். சதமடித்த தவான் ஆட்டநாயகன் விருது பெற்றார். 10வது போட்டியில் 4வது வெற்றியை பெற்ற பஞ்சாப் அணி பட்டியலில் 5வது இடத்திற்கு முன்னேறியது. டெல்லி அணி 10வது போட்டியில் 3வது தோல்வியை சந்தித்தது குறிப்பிடத்தக்கது. இது அரிய படம், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம். ஆயிரத்து 1970 ஆண்டு வாக்கில் எடுக்கப்பட்ட மதுரை மத்திய பேருந்து நிலையத்தின் இந்த அரிய படம், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரங்களை வழங்குபவர் ஸ்ரீ தேவா கோல்ட்மார்க். புதுவையில் ஆபரண தங்கம் கிராமிற்கு 4,717 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 67 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்பனையாகிறது. தகதகக்கும் தங்க நகைகள் தரத்தோடு வாங்க தேவா கோல்டு மார்ட்டிற்கு வாங்க. தேவா கோல்டு மார்ட், இலக்கம் 138A, பாரதி வீதி, புதுச்சேரி. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆன்லைன் விளையாட்டால் இளைஞர் தற்கொலை விவகாரம். ஆன்லைன் ரம்மியை தடை செய்ய மத்திய அமைச்சருக்கு முதலமைச்சர் நாராயணசாமி கடிதம். திப்புராயப்பேட்டையில் ரவுடிகளிடையே பயங்கர மோதல். தப்பிக்க முயன்றவர் மேற்கூரை உடைந்து விழுந்து பலி. நின்று கொண்டிருந்த லாரி மீது ஷேர் ஆட்டோ மோதல், 2 பெண்கள் பலி, 11 பேர் படுகாயம். புதுச்சேரி தீபாவளி கைத்தறி கண்காட்சி, முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் முதல்வர் நாராயணசாமி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.